விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல சக்திமான்ல இப்ப புதுசா வந்த ஹை கிளியரன்ஸ் மாடல் ஹெர்குலிஸ் அந்த மாடலை பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சதுனா மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அத கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இது பாத்தீங்கன்னா ரீசன்ட்டா தான் வந்தது ஒரு 3 மாசம் ஆச்சு நம்ம ஆல்ரெடி மெயின்டனன்ஸ் வீடியோன்னு ஒரு வீடியோ போட்டுருந்தோம் ரோட்டாவேட்டர் மெயின்டனன்ஸ் அதுல பார்த்த ரோட்டாவேட்டர் சேம் தான் இப்போ ஹை கிளியரன்ஸ்ங்கறத வந்து ஹெர்குலிஸ்ங்கற ஒரு மாடல் சீரிஸோட விட்றாங்க ஹெர்குலிஸ்னா தான் நீ வரும் ஆனா சாம்பியன் சேம் சாம்பியன் மாதிரி தான் இருக்குங்க ஆனா சாம்பியனோட 2 இன்ச் கிளியரன்ஸ் அதிகமா இருக்கும் இந்த மோரல் கிளியரன்ஸ் னு சொல்வாங்க கத்திக்கு மேல அவுட்டர் டோருக்கு இருக்கக்கூடிய கிளியரன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 இன்ச் கிளியரன்ஸ் வரும் இந்த கத்திக்கும் மேல டோருக்கும் அதனால நார்மலா வாழை குச்சி கிழங்கு இந்த மாதிரி ஹெவியான வர்க் நார்மல் அளவுலயே ஹெவியான வர்க்கலாம் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இது மண்ணு கட்டாது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆபரேட் பண்றதுக்கு இதுல ஃபிளான்ஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11.5 இன்ச் ஃபிளான்ஜ் வரும் இந்த ஃபிளான்ஜ் ஃபிளான்ஜோட டயாமீட்டர் 11.5 இன்ச் ஃபிளான்ஜ் வரும் இதோட திக்னஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 mm திக்னஸ் வரும் இதே டஸ்கர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16 mm வரும் ஏனா அது ஹெவி வர்க் போறதனால அந்த மாதிரி கொடுத்துக்கறாங்க நார்மல் அளவுக்கே பாத்தீங்கன்னா 12 mm திக்னஸ் கொடுக்கறாங்க அடுத்து சென்ட்ரல்ல கியர் பாக்ஸ் கிரவுண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி ஸ்பீட் ஆப்ஷன் வரும் மல்டி ஸ்பீட்னா எப்படினா பின்னாடி வந்து கியரை சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த போர்ஷன கழட்டி ஒரு ரேஷியோல கொடுத்திருப்பாங்க அந்த ரேஷியோ திருப்பி போட்டீங்கன்னா 17 க்கு இங்க மேல மென்ஷன் பண்ணிருப்பாங்க 16 க்கு 19 னு அந்த ரேஷியோல கொடுத்துக்கறாங்க நீங்க அதை அப்படியே திருப்பி போட்டீங்கன்னா இப்போ ஒரு சில பிராண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பிடிஎஸ் ஸ்பீடு அந்த அளவுக்கு இருக்காது அதாவது ஒரு ரேட்டட் ஆர்பிஎம்ல தான் பிடிஎஸ் ஸ்பீடு நல்ல ஸ்பீடு கிடைக்கும் ஒரு கம்மியான இன்ஜின் ஆர்பிஎம்லயே உங்களுக்கு நல்ல ரோட்டரி ஸ்பீடு கிடைக்கணும்னா அந்த கியரை திருப்பி போட்டீங்கன்னா வந்து நல்ல ஒரு ஸ்பீடு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒரு லோ ஆர்பிஎம்லயே அதிக ஸ்பீடு கிடைக்கும் அந்த ஒரு டிஃபரன்ஸ்க்கு இதுலயே உள்கத்தி வெளிக்கத்தி மாடல் ரெண்டு டைப் வருதுங்க இது வந்து வெளிக்கத்தி மாடல் உள்கத்தி மாடல் வேணாலும் வாங்கிக்கலாம் அந்த ஆப்ஷனும் பாத்தீங்கன்னா இங்க சக்திமான்ல கொடுக்கறாங்க சைடு டிரைவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு கியர் ஆப்ஷன் வரும் மூணு கியர் போடுற மாதிரி ஆப்ஷன் தான் வரும் இந்த கியர் ஐடில் கியர் அத அவுட்புட் கியர் அந்த மாதிரி மூணு கியர் ஆப்ஷனோட வரும் இதுலயும் பாத்தீங்கன்னா ஆயில் டைப் தான் ரெண்டு சைடுமே பாத்தீங்கன்னா ஆயில் டைப்ல தான் வரும் எல்லா வீடியோலயும் பார்க்குற மாதிரி இது பிரீதர் பாத்தீங்கன்னா நல்லா மெயின்டெய்ன் பண்ணும் சென்ட்ரல்ல ஒரு பிரீதர் கிரவுண்டுக்கு அதே மாதிரி டிரைவ் சைடு இந்த சைடு ஒரு பிரீதர் வரும் இந்த ரெண்டு பிரீதரும் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா க்ளீன் பண்ணி போடணும் க்ளீன் பண்ணி போட்டா தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் வரும் ஆயில் சீலோட லைஃப் வரும் உள்ள வந்து ரொம்ப நேரம் ஆபரேட் பண்ணாலும் ஆயில் ஹீட் ஆனாலும் அந்த ஹீட் ஆகக்கூடிய ஆயில் மூலமா வரக்கூடிய ஜெனரேட் ஆகக்கூடிய காத்து பாத்தீங்கன்னா ரிலீஃப் ஆயிரும் அதனால ஹவுசிங்கோட லைஃப் ஆயில் சீலோட லைஃப் கியரோட லைஃப் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அதுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த பிரீதர் அரேஞ்ச்மெண்ட்டை கொடுத்துக்கறாங்க பிரீதர் வந்து மெயினா நீங்க க்ளீன் பண்ணி போடணும் இந்த போர்ஷனை நீங்க கழட்டிட்டு ஏர் புடிச்சு போட்டா போதும் ஏர் பிடிக்கிறப்ப இதுல ஏர் வருதான்னு செக் பண்ணிக்கங்க இந்த டைப் பாத்தீங்கன்னா உள்ள ஸ்பிரிங் டென்ஷன்ல ஒரு ரப்பர் புசு மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த டைப் இதை பார்த்தீங்கன்னா நார்மல் டைப் தான் இது அவ்வளோ சீக்கிரம் டஸ்ட்டு ஏறாது டஸ்ட் ஏறினாலும் ஏர் சர்க்குலேஷன் கரெக்டாக இருக்கும் இந்த டைப் மட்டும் நீங்கள் அடிக்கடி க்ளீன் பண்ணி போடுற மாதிரி வரும் பேக் டோர் பார்த்தீங்கன்னா எஸ் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க சக்திமான்ல மெயின் ஃபேமஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் தான் நல்லா ஃபினிஷிங் கொடுக்குதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு மெயின் ரீசனே இதோட டோரோட ஸ்ட்ரக்சர் தான் நல்லா யூனிக்கான ஒரு டோர் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் மற்ற பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர் வந்து ரொம்ப பின்னாடி இருக்கும் இதில் டோர் பார்த்தீங்கன்னா உள்ளே க்ளோஸாக இருக்கும் அதனால் ரொம்ப குறுகலான இடத்துலலாம் ஓட்டுறப்போ டோர் வந்து எந்த இடத்துலையும் முட்டாது ஃபினிஷிங் வந்து கரெக்டாக கொடுத்துட்டே வரும் மேலும் பார்த்தீங்கன்னா இது சூரிய ஆக்ரட்டு கோபி செட்டி வலை ஆல்ரெடி இந்த ஷோரூம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அந்த ஷோரூமில் தான் இப்போ இந்த வீடியோ எடுக்கிறோம் சூர்யா ஆக்ரோட்டு கோபி செட்டி பாளையம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4-5 மாவட்டத்தில் வந்து இவங்களுக்கு கிளை இருக்குது அது அவங்களோட நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுக்குறாங்க வீடியோலையும் மென்ஷன் பண்ணுறேன் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் அதை கேட்டுக்கலாம் இவங்ககிட்ட எல்லா விதமான ஸ்பேஸும் இருக்குது சர்வீஸ் ஃபெசிலிட்டியும் வச்சுருக்கிறாங்க உங்களுக்கு என்ன சர்வீஸ் அதாவது என்ன பொருள் போனாலும் அதை மாற்றி கொடுக்குறக்கான சர்வீஸு ஸ்பேர்ஸு எல்லா ஃபெசிலிட்டியும் உங்ககிட்ட இருக்குது மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான பதிவுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்